தன்னுடைய முழு திறமையும் முழு நேரத்தையும் அதுக்காக செலவிடுற அந்த குணம் உண்டு. சேலஞ்சஸை எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றி அதை எப்படி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு பிரதமருடைய வழிகாட்டுதலை வைத்து கொண்டு இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு பெண்ணாக பாதுகாப்புத்துறை அமைச்சரில் இருந்தபோது நமக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெருசு. அந்த எல்லை பிரச்சனைன்றது நமக்கு வந்து நீண்ட காலமாக சுற்றி எல்லா பக்கமும் பிரச்சனையாக இருக்குது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க? நாட்டினுடைய இறையாண்மையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பிரதமர் சொன்னார் பாருங்கள். அதை அடிப்படையாக வைத்து பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது நாட்டினுடைய எல்லைகள் அப்படி பாதுகாக்கப்பட்டது. தான் பிறந்த தமிழ்நாட்டுக்கு செய்யணும் அப்படின்னு தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை செய்யணும் அப்படிங்கிற நினைக்கிற ஒரு அமைச்சர் தலைவர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். இந்தியாவில் ஒரு உயர்ந்த பதவியில் இன்னைக்கு இருந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த மகளிர் நலன் மகளிர் உரிமைக்காக செயல்பட்டவர் பாடுபட்டவர். இப்போ வேலை பளு அதிகமாக இருக்கும், அதை பற்றியான சிந்தனை இருக்குங்களா? வெளியில் அவங்கள பற்றி எழுதுறதோ அப்படிலாம் சொல்கிறாங்க, பட் அப்படி இல்லை. எங்களுக்கு நல்ல பழக இனிமையானவர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ணன் பேசுகிறாங்க, ஃபோனை கொடுக்குற இடத்துல நமக்கு ஃபோன் பண்ணால் பேசினா முதல்ல இதை கேட்குறாங்க, இது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கியா? நீங்கள் வந்து அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா நாலாவதோ அஞ்சாவது அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறவங்க பேசும்பொழுது இப்படி பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவங்க எந்த அளவுக்கு டவுன் டு எர்த்னு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு இவ்வளோ ஹை ப்ரொஃபைல் மினிஸ்டராக இருக்கும் பொழுது கூட அது தலைக்கு ஏற்றிக்காமல் இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நீங்கள் வந்து இது பிஜேபியில் தான் பார்க்க முடியும். அருண்ஜேட்லி மினிஸ்டர் இல்லைன்னா அடுத்தது அவர் அந்த அரசு பங்களாவை காலி பண்ணி ரெடியாக அடுத்த நாளே போயிட்டார். இவங்க என்னோடய டேர்ம் முடிஞ்சு போச்சு, அடுத்த மினிஸ்டர் அடுத்த வாட்டு அடுத்த டேர்மில் இருப்போம் இல்லைங்கிறது ப்ரைம் மினிஸ்டரோட முடிவு. ஆனால் அடுத்தது அவங்க எம்பி, நான் எம்பி கோட்டஸ்க்கு போக தயாராக அவங்க கிட்ட முடிச்சோட ரெடியாக இருக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட வேலை அதனால் வந்ததே தவிர இது எனக்கு, நான் செஞ்சேன், எனக்கு தான் அந்த பெருமிதம் அப்படிங்கிறத ஒரு இடத்துல கூட சொல்ல மாட்டேன். நாம் சொன்னால் கூட அவர் அதை கரெக்ட் பண்ணுவாங்க, இது இல்லை, இது என்னோட இது இல்லை. அவங்களுடைய பிறந்த நாளுக்கு ஒரு தம்பியாக திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அவர்கள் பல்லாண்டு காலம்1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கே டி ராகவன். நம்மிடையே இருக்கிறார், அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு கே டி ராகவன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ் ஃபைன் சார். தமிழ்நாட்டின் பெருமை நம்முடைய மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள், அவர்களுடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் 18 நாளை. நிர்மலா சீதாராமனை பொறுத்தவரையில் ஒரு பெண்ணாக இருந்து மிகப்பெரிய ஒரு உயரத்தில் இன்றைக்கு இருந்துட்டுருக்காங்க, நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர். அடிப்படையில் நான் கேட்கக்கூடிய கேள்வி, 2006 அவங்க வந்து பிஜேபியில் இணைந்தாங்க. இணைந்து அதற்கு பிறகு மத்திய இணையமைச்சராக ஒரு முறை, அதற்கு பிறகு பாதுகாப்புத்துறை அமைச்சர், அதற்கு பிறகு நிதியமைச்சர். ஒரு மிகப்பெரிய ஒரு அசுரவேக வளர்ச்சி. அவங்க கட்சியில் எந்த அளவுக்கு செயல்பட்டார், அவர்களுடைய வளர்ச்சிக்கான காரணத்தை சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்ன பொறுப்புகளுக்கு முன்னாடி அவங்க வந்து கட்சியில் வந்து ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் விமன்ஸ் கமிஷனில் மெம்பராக இருந்தாங்க, அதில் நல்ல சிறப்பாக செயல்பட்டாங்க. பொதுவாக அவங்களுடைய ஒரு குணம்னு நான் பார்த்தது, எந்த பொறுப்பு கொடுத்தாலுமே அதில் வந்து தன்னுடைய முழு திறமையும் முழு நேரத்தையும் அதுக்காக செலவிடுற அந்த குணம் உண்டு. சட்டமன்ற தேர்தல்கள்லாம் இருக்கட்டும், நான் குஜராத் சட்டமன்ற தேர்தல் நடந்தது அப்போது இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கூட திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் சில பேர் போயிருந்தோம், நானும் கூட போயிருந்தேன். அப்போ அவங்க குஜராத்தில் நான் அவங்கள சந்தித்தேன். அவங்க வந்து குஜராத் தேர்தலில் அவங்களுக்குன்னு ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க, அது அங்கேயே இருந்து மிகச்சிறப்பாக செயல்பட்டாங்க. ஸோ இப்போது கொடுத்த வேலைகளை திறம்பட செயல்பட்டதன் காரணமாக தலைமைக்கு நம்பிக்கைக்குரியவராக மாறினாங்க. அண்டு அஸ் அ ஸ்போக்ஸ் பர்சன் மிகச்சிறப்பாக கையாண்டாங்க கேள்விகள். அதுவும் டெல்லி ப்ரெஸ்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும், அவங்களுடைய கேள்விகள்லாம் கடுமையான கேள்விகள் நடந்தால் கூட மிகச்சிறப்பாக கையாண்டாங்க. கட்சியை டிஃபெண்ட் செய்வதில் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லணும். அதனால் திறமை இருந்தது, வளர்ந்தார்கள், இன்றைக்கு இந்த பொறுப்பில் வந்திருக்கிறாங்க.
அதுதான் நான் பார்க்குறேன். ஒரு பெண்ணாக பாதுகாப்புத்துறை அமைச்சரில் இருந்தபோது நமக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெருசு. அந்த எல்லை பிரச்சனைன்றது நமக்கு வந்து நீண்ட காலமாக சுற்றி எல்லா பக்கமும் பிரச்சனையாக இருக்குது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க? நீங்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லணும் மாதேஷ். அதாவது அவங்க பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் நம்ம டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப்னு சைனாவோட டோக்லாம்ங்கிற இடம் வந்து இந்தியாவோட பகுதி கிடையாது. அது வந்து சீனா அது என்னுடைய பகுதின்னு கிளைம் பண்ணுறாங்க, பூட்டான் என்னுடைய பகுதின்னு கிளைம் பண்ணுறாங்க. பூட்டானுக்கு இராணுவ உதவியை நாம தான் செஞ்சிட்ருக்குறோம், அவங்களுக்கு தனியது இல்லை, நம்ம தான் இந்தியா தான் அவங்களுடைய பாதுகாப்பை பார்த்துட்ருக்குறோம். அந்த டோக்லாம் பகுதியில் அவங்க சாலை போடுறேன்ட்டு சைனா இறங்க சீனா இராணுவம் அங்கே வேலை பண்ண ஆரம்பித்தாங்க. அதை நம்ம தடுத்தோம். தடுத்தோம் என்பது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 75 நாட்கள் அங்கே இருந்து சைனா தன்னுடைய ஏரியான்னு கிளைம் பண்ணுற அந்த இடத்துல கூட சாலை போடாமல் பார்த்துக்கிட்டோம். ஸோ அது பெரிய, அது வந்து இவங்க பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது பிரதமர் சொல்கிறார், நாட்டினுடைய எல்லைகளை நாட்டினுடைய இறையாண்மையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பிரதமர் சொன்னார் பாருங்கள். அதை அடிப்படையாக வைத்து பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது நாட்டினுடைய எல்லைகள் அப்படி பாதுகாக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பல அரசுகள் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அதில் பெரிய கவனம் கொடுக்கல. ஆனால் நம்முடைய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாதுகாப்புத்துறையில் அந்த விஷயத்த என்னால் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான நடவடிக்கையாக பார்க்குறேன். இன்னொன்று தமிழ்நாட்டுக்குன்னு நம்ம எடுத்தோம்னா எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, அவங்க வந்து வர்த்தகத்துறை இணையமைச்சராக இருந்தாங்க, காமர்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க. சென்னைக்கு ஒரு வாட்டி வரும்பொழுது நானும் இன்னொரு நண்பர் ஒருத்தரும் தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்புத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தொழிற்சாலைகள் தொடங்கினா நல்லாயிருக்கும், வாய்ப்புகள் இங்கே நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு பேப்பர் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணோம், ஏர்போர்ட்டில் தான் ப்ரெசென்ட் பண்ணோம். ஒரு தடவை மாத்திரமில்லை, அதுக்கப்புறம் இன்னொரு தடவை இது ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அப்பவும் இதே பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணோம், எவ்வளோ வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அப்போ அவங்க வந்து வர்த்தகத்துறை அமைச்சர், ஆனால் அவங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆன உடனே இதை மைண்டில் வச்சுருக்குறாங்க. உடனே அந்த டிஃபென்ஸ் காரிடார் அதை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் இந்தியாவில் 2 டிஃபென்ஸ் காரிடார் நரேந்திர மோடி அரசாங்கம் கொண்டு வந்தது, குறிப்பாக திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று உத்தரப்பிரதேஷம். நாம் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் சென்னை அப்படி பார்த்திங்கன்னா ஓசூர் திருச்சி இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற டிஃபென்ஸ் காரிடார் திட்டத்தை தமிழ்நாட்டை கொண்டு வந்து கொடுத்து அது பிரைம் மினிஸ்டர் கூட அதுக்கான டிஃபென்ஸ் எக்ஸ்போவை கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் இனாகுரேட் பண்ணார். ஸோ தான் பிறந்த தமிழ்நாட்டுக்கு செய்யணும் அப்படின்னு தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை செய்யணும் அப்படிங்கிற நினைக்கிற ஒரு அமைச்சர் தலைவர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். இன்னொன்று கூட சொல்ல முடியும், நம்ம தொழிற்சாலைகளில் திருப்பூரில் அந்த கழிவு நீர் அந்த எந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும் பொழுது இவங்களுடைய முயற்சியின் காரணமாக 200 கோடி ரூபாயில் அந்த சுத்திகரிப்பு நிலையம் அதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் சரி அதுக்கு உடனடியாக அந்த தன்னுடைய பங்களிப்பை இங்கே வந்து தமிழ்நாட்டில் அதுக்கு கொண்டு வரணும், திட்டங்களை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறவங்க. அதே மாதிரி கிரைசிஸ் நம்ம புயல் இப்போ இதிலெல்லாம் நாகப்பட்டினத்தெல்லாம் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடக்கும்பொழுது உடனே வந்தாங்க. அதே மாதிரி குரங்கணி அந்த மலைப்பகுதியில் தீ வைத்திருக்கும் போது அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர், அப்போ நம்ம வந்து டிஃபென்ஸ் ஹெலிகாப்டர் அனுப்பி அந்த தீயை அணைக்கிறதுக்கும் சரி அங்கே மாட்டிக்கொண்ட இளைஞர்களை மீட்பதிலையும் கூட முழு முயற்சியோட அந்த வேலையை அவங்க பணியை செய்தார்கள். இந்த மாதிரி அவங்க வந்து டெல்லியில் செட்டில் ஆகிருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டு மேலே எப்பயுமே அவங்களுக்கு ஒரு பாசம் இருந்தது, அன்பு, தமிழ் நம்முடைய மாநிலம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதற்காக அத்தனை முயற்சியும் அவங்க எப்பவுமே தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க அப்படி தான் சொல்லணும். அதனால் தனக்கு எந்த துறையை கொடுத்தாலும் கூட அந்த துறையில் சிறந்து விளங்கணும், அதில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குணம் இருக்கிற. அதாவது இந்தியாவின் 2வது நிதியமைச்சர் பெண் நிதியமைச்சர் இந்திரா காந்தி இருந்த இடத்துல இப்போ அவங்க இருந்துட்டு இருக்காங்க. நிதியமைச்சராக அவங்களுடைய பணி எந்த அளவுக்கு இப்போ சென்று கொண்டிருக்கிறது சார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எக்கச்சக்க சவால்களையும் கூட நம்முடைய நாடு பொருளாதார ரீதியாக சந்தித்து கொண்டிருக்கும்பொழுது இந்த கோவிட் அது உலகமே சந்திச்சிட்ருக்கு நம்முடைய நாடு. அது மாத்திரமில்லை அமெரிக்கா சைனா அந்த வியாபார அந்த போர்
அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை பெரிய அளவில் பாதிக்கும் பொழுது அது இந்தியாவில் அந்த பாதிப்பு இல்லாத வரைக்கும் மினிமைஸ் ஆகிற வரைக்கும் இது அட்லீஸ்ட் மினிமைஸ் ஆன இது வரைக்கும் மினிமைஸ் அந்த பாதிப்பு பெரிய அளவில் இந்தியாவில் பொருளாதாரத்தை பாதிக்காத அளவில் மிகச்சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்குறாங்க. இப்போ கோவிட் இந்த 4-5 மாதங்களாக இந்த கோவிட் 19னால் உலகம் சந்திக்கிற பிரச்சனை நாமளும் கூட சந்திக்கிறோம். இதுலேயும் கூட இந்த பிரச்சனைகளை எப்படி வாய்ப்பாக மாற்ற முடியும், சேலஞ்சஸை எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றி அதை எப்படி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு பிரதமருடைய வழிகாட்டுதலை வைத்து கொண்டு இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வருடம் அவங்களுடைய நிதியமைச்சகம் அந்த பொறுப்பு ஏற்ற பிறகு நிறைய சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சேலஞ்சஸையும் கூட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி மிகச்சிறந்த அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். அவங்களுக்கு உண்மையிலே தமிழ்நாட்டின் மீதான பார்வை, இந்த மக்களின் மீது ஏதாவது உங்ககிட்ட பேசியிருக்காங்களா சார், அதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்க? நான் என்ன சொல்கிறேன், நிறைய தடவை நம்ம வந்து பார்ட்டி விஷயத்தில் சொன்னாலும் சரி, தமிழ்நாட்டில் வரலாறு பிஜேபி நல்லா டெவலப் ஆனோம் அப்படின்னு பல நேரங்களில் அதற்கான செயல் திட்டங்கள் சில சஜஷன்ஸு நிறைய சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள்னாலும் சொன்னேன், இந்த டிஃபென்ஸ் காரிடாரே பெரிய திட்டம், அது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய திட்டம் அந்த டிஃபென்ஸ் காரிடார். அவங்களுக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும். துரதிருஷ்டவசமாக சில வருத்தங்கள், இப்போ நம்ம அப்படி போகணுமோ தமிழ்நாட்டில் எதிர்க்கெடுத்தாலும் சில ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள், அது வந்து தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் போகிறதுக்கு சில சில சங்கடங்களையும் கூட தருகிறது. இந்த கவலையெல்லாம் கூட அவங்களுக்கு இருக்குது, எப்பயுமே இருக்கும். அது ஆனாலும் அதையும் மீறி தமிழ்நாடு தொழில் முன்னேற்றங்களில் பெரிய அளவில் வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் நான் பேசியிருக்கிறோம். இந்திய அளவில் ஒரு உயர்ந்த பதவியில் இன்றைக்கி இருந்துட்டுருக்காங்க, ஆனால் அந்த மகளிர் நலன் மகளிர் உரிமைக்காக செயல்பட்டவர் பாடுபட்டவர், இப்போது வேலை பளு அதிகமாக இருக்கும், அதை பற்றியான சிந்தனை இருக்குங்களா? இல்லை, நான் ஏற்கனவே சொன்னல, அவங்க விமென்ஸ் கமிஷன்லேயே மெம்பராக இருந்தாங்க. எஸ், விமென்ஸ் கமிஷன் மெம்பராக இருந்து அப்போவே நல்லாவே செயல்பட்டுருக்கிறாங்க. நிஜமாகவே இன்றைக்கி வந்து பொதுவாகவே பெண்கள் முன்னேற்றம் அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், நாம் வந்து ஏதாவது இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்ல முடியும். இப்போ நம்ம அந்த பிரக்ஞானந்தா செஸ்ஸோட ஒரு கிராண்ட் மாஸ்டர், அவருக்கு வந்து அவர் மிகப்பெரிய அளவில் கிராண்ட் மாஸ்டர் ஆகிட்டார், சின்ன வயசில் ஆகிட்டார். ஆனால் அவருக்கு பொருளாதார பிரச்சனை இருந்து, அவருடைய சகோதரி அதே மாதிரி தான், அந்த அம்மாவும் கிராண்ட் மாஸ்டர், அந்த பொண்ணு அப்படி வந்து சின்ன பொண்ணு, அந்த அம்மாவும் சின்ன பொண்ணு தான். அவங்களுக்கு இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வரவங்கலாம் அவங்கள கூப்பிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு தேவையான நிதியை கூட பெற்று கொடுக்கணும், அந்த பெண் வந்து நல்ல அளவில் வரணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த பையனுக்கும் நல்ல ஹெல்ப்பை பண்ணாங்க. இவங்கெல்லாம் திறமைகள் எங்கே இருந்தாலுமே ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதில் பெண்கள்னாலும் அது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்க, பட் பொதுவாகவே திறமைகள் யாருக்கு இருந்தாலும் அவங்கள டெவலப் பண்ணணும், அவங்களுக்கு நம்மளாலான உதவி ஹெல்ப்பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க. நாங்கள் ஆஸ் எ ஜேர்னலிஸ்டாக அவங்கக்கிட்ட நிறைய கேள்வி நானும் கூட கேட்டிருக்கேன் ஃபீல்ட் ரிப்போர்ட்டில் இருக்கும்போது. தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய குணநலம் பண்பு, அவங்க எப்படிப்பட்டவங்க பேசுபதில், நான் சொல்கிறேங்க, ஒரு அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அமைச்சராக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, விமர்சனங்கள் இருக்கத்தான் இருக்கும். அவங்களுக்கு மாத்திரம் சொல்ல முடியாது, விமர்சனங்கள் யாரை பற்றி இல்லை, விமர்சனங்கள் இல்லாத மனிதர்களே கிடையாது. எல்லாரும் எல்லாரை பற்றியும் விமர்சிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அது தி என்ன சொல்கிறது, பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி, அது எதிர்கருத்துக்கள் இருக்கிறோம் அது மாதிரி விஷயம்லாம். பட் பொதுவாகவே நீங்கள் பார்க்குறது எப்படி பார்க்குறீங்க, அப்புறம் கொஞ்சம் டஃப் அப்படின்லாம் கூட வெளியில் அவங்கள பற்றி எழுதுறதும் சொல்கிறாங்க, பட் அப்படி இல்லை, எங்களுக்கு நல்ல பழக இனிமையானவர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ எங்கிட்ட பேசுகிறாங்கன்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாங்க, இது எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது. அதாவது அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு இந்த ஒரு வார்த்தையில் நம்ம புரிஞ்சிக்க முடியும். எப்போ ஃபோன் பண்ணாலுமே நான் பார்த்துருக்குறேன், எனக்கே கூச்சமாக இருக்கும் அப்படி அவங்க பேசுறது. ஃபோன் பண்ணும்பொழுது எப்படி, ராகவன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, இப்போ பேசலாமா, நான் வேணால் அப்புறமா கூப்பிட்டமான்னுவாங்க. அவங்க வந்து ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவங்க நம்மக்கிட்ட அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இது வந்து எனக்கு ஏன் இப்படி கேட்குறாங்க, நம்ம ரொம்ப எனக்கு கூச்சமாகிடும் வந்து, திடீர்னு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, நான் இப்போ பேசலாமா, இல்லை நான் அப்புறமா வேணால் பேசிட்டோமா அப்படின்லாம் கேட்குறதுங்கிறது எவ்வளோ டவுண்ட் எர்த்துங்கிறது தெரியுது. உச்சபட்சம் நீங்களே சொன்னீங்க, உச்சபட்ச பொறுப்பில் அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா அதிகாரமிக்க அமைச்சராக இருக்கிறாங்க. நீங்கள் வந்து அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா 4வதோ 5வதோ அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறவங்க நமக்கு பேசும்பொழுது இப்படி பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவங்க எந்த அளவுக்கு டவுன் டு எர்த்துன்னு தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ஊரில் கவுன்சிலரும் இவங்களுமே பிஏ கிட்ட தான் ஃபோனை கொடுத்து பேசுகிறாங்க,
பிஏ தான் நம்ம ஃபோன் பண்ணாலும் அவர் தான் எடுப்பார். அவங்க அவங்களும் அண்ணன் பேசுகிறாங்க ஃபோனை கொடுக்குற இடத்துல நமக்கு ஃபோன் பண்ணால் பேசுனா முதல்ல இதை கேட்குறாங்க, இது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கியா நான் இல்லை வேணாம் அப்புறமா பேசட்டோமா அப்படிலாம். இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு அதுலேருந்தே அவங்களோட அவங்க எந்த அளவுக்கு டவுன் டு எர்த் அப்படின்னு பார்க்க முடியும். உதவி அப்படின்னு சொல்லும் பொழுதும் கூட நம்ம கட்சிக்காரங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு. ஏதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் அவங்க மாட்டிட்டாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறாங்க எத்தனையோ என்னால் உதாரணங்கள் சொல்ல முடியும். அந்த மாதிரிலாம் இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் இந்த கோவிட் இஷ்யூவில் வெளிநாட்டில் சிக்கியிருக்கிறாங்க அப்படிலாம் வரும்பொழுது அவங்க நம்ம அவங்ககிட்ட சொன்னோம்னா உடனே அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு ஒருத்தனோட செக்ரட்டரியோ பிஓ யாரையோ போட்டு அதை ஃபாலோ பண்ண சொல்லி வேலையை அது முடிகிற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி குணம் இருக்கிறவங்க அவங்க. இதெல்லாம் ஒரு யூனிக்னஸ் ஆஃப் மேடம் நிர்மலா சீதாராமன் நான் பார்க்குறேன். எஸ், தன்னுடைய நிதியமைச்சர் உரையில் கூட புறநானூறு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழை பேசுகிறார், தமிழ் மீதான அந்த பாசம் ஆர்வம். நீங்கள் அவங்க படித்து வளர்ந்தது படித்தது ஹைதராபாத் டெல்லி தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் படிச்சிருக்கிறாங்க கல்லூரிகள் ஸ்கூல்ஸ். அதனால் அதே மாதிரி டெல்லி அதில் லண்டனில் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் வந்தாங்கன்னா அவங்களோட எந்த கூட்டத்திலும் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கட்டும் பெரிய பெரிய தொழிற்கூட்டமைப்புக்கெல்லாம் சிஐஐ அசோச்சம் அவங்களாம் நடத்துகிறாங்க கூட்டங்கள். தமிழ்நாட்டுடைய அரசாங்க விழாக்களாக இருக்கட்டும் இல்லாட்டி மத்திய அரசாங்கத்துடைய விழாக்களாக இருக்கட்டும் எதுலேயுமே பாருங்கள் அவங்க தமிழ் தான் அதிகமாக பேசுவாங்க. அவங்க வந்து இங்கிலீஷ் இங்கே பயன்படுத்துகிறதே இல்லை. தமிழ்நாட்டில் வரும்பொழுது இது என்னுடைய இந்த மண்ணுங்கிற ஒரு ஒரு ப்ரைடோட எந்த இடத்துலையும் தமிழ் இங்கிலீஷ் பேசாமல் அங்கெல்லாம் வந்து சிஐஐ போன்ற இடங்களெல்லாம் அந்த கூட்டத்தை கூப்பிட்டா அங்கெல்லாம் வரதெல்லாமே எல்லாம் தொழிலதிபர்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அங்கே தமிழ் ஆரம்பிப்பாங்க. அங்கே மேக்ஸிமம் தமிழில் பேசுவாங்க. ஏன்னா பல பேர் தமிழ் தெரியாமல் கூட இருப்பாங்க ஆனாலும் தமிழ்லேயே பேசுவாங்க மேக்ஸிமம் தமிழாக தான் இருக்கும் கொஞ்சம் அங்கங்கே இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த தமிழ் மீது இருக்கிற பற்று தான் நீங்கள் பார்லிமெண்ட்டில் புறநானூரையோ திருக்குறளையோ மேற்கோள் காட்டி பேசுவது என்பது. சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க மூலமாக அவங்களுடைய ஈர்ப்பால் கட்சிக்குள்ளார வந்தாங்க. கட்சிக்குள்ளே வந்து இந்த கிட்டத்தட்ட 14-15 வருடங்களில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, அந்த வளர்ச்சிக்கு அவங்களுடைய உழைப்பு ஒரு காரணம்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை தவிர்த்து வேறு என்ன சார் அவங்கக்கிட்ட ரொம்ப நீங்கள் வந்து வியந்து பார்த்தது? நான் அதான் சொன்னேன், ஒரு 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 இவ்வளோ ஹை ப்ரொஃபைல் மினிஸ்டராக இருக்கும்பொழுது கூட அது தலைக்கு ஏற்றிக்காமல் இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது நம்ம ஊர்லலாம் நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரண பொறுப்பில் இருக்கிறவங்க கூட அதை நம்ம பார்த்ததில்லை. நான் இதை சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, பட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்போ பத்திரிகைலாம் வந்து இவங்க இந்த மந்திரி அவங்க அந்த மந்திரி யார் மந்திரி இதை பற்றிலாம் டிஸ்கஷன் இருக்குது. இவங்க வந்து பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பொட்டி இதோட எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. நான் வந்து எம்பி கோட்டஸ்க்கு போக ரெடி ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து இது பிஜேபியில் தான் பார்க்க முடியும். அருண்ஜேட்லி மினிஸ்டர் இல்லைன்னா அடுத்தது அவர் அவர் அந்த அரசு பங்களாவை காலி பண்ணி ரெடியாக அடுத்த நாளே போயிட்டார். இவங்க என்னோடய டேர்ம் முடிஞ்சு போச்சு, அடுத்த மினிஸ்டராக அடுத்த வாட்டு அடுத்த டேர்மில் இருப்போம் இல்லைங்கிறது ப்ரைம் மினிஸ்டரோட முடிவு. ஆனால் அடுத்தது அவங்க எம்பி, நான் எம்பி கோட்டஸ்க்கு போக தயாராக அவங்க போட்டு மூட்டை முடிச்சோட ரெடியாக இருக்கிறாங்க. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சரி ஸ்பாரிங்கின்னு வரப்போது நம்ம அமைச்சராக இல்லைன்னா அப்புறம் முடிவு பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க, இல்லாட்டி என்ன வருதுன்னு பார்ப்பணுவாங்க. அப்படிலாம் இல்லை, இன்றைக்கி நான் என் வேலை முடிஞ்சு போச்சு, இந்த இதில் டேர்ம் முடிஞ்சு போச்சு, அடுத்தது ப்ரைம் மினிஸ்டர் முடிவு பண்ணுறத பண்ணட்டும், கட்சி என்ன முடிவு பண்ணுறத பண்ணட்டும், இப்போ என் வேலை முடிஞ்சு வச்சு நான் பிகம் எம்பி அப்படின்னு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எல்லாருக்கும் வராது. அதுதான் ஒருத்தர் வந்து இவ்வளோ தூரம் உயர்ந்துருக்குறாங்கன்னா அவங்களுடைய சில இந்த மாதிரியான சில குணங்கள் அதுதான் ஒரு மனிதனை உயர்த்துகிற விஷயம். ஸோ டவுன் டு எர்த் பழக எளிமையாக இருப்பாங்கன்றது வந்து நீங்கள் பாருங்கள். அவங்க நான் எனக்கு தெரிஞ்சு காட்டன் சாரீஸ் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன். எனக்கு பார்க்குற வரைக்கும் பெரிய நகைகள்லாம் நான் போட்டு நான் துணி தடவை பார்க்குறேன் அப்படி போட்டு நான் பார்த்தது இல்லை அவங்கள. ஸோ அந்த மாதிரி நல்லா பழகிறதும் சரி தன்னுடைய மொழி மீது இருக்கிற அந்த பெருமிதம் அதுவும் அவங்கள்ட்ட நான் நிறைய பார்த்துருக்குறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் இங்கெல்லாம் வந்து தமிழில் தான் பேசுகிறாங்க அவங்க. அண்டு என்ன பழகிற ஒரு கட்சிக்காரங்களோட பழகினாலும் எப்படி எப்படி பழகினாலும் அவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த குணங்கள் இன்றைக்கி அந்த அளவில் இருக்கிறாங்கன்னா இந்த குணங்கள்லாம் கூட காரணம்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவை பற்றியான சிந்தனை சார் அவங்க என்ன ஓட்டத்தில் அதை பற்றி உங்கள்கிட்ட எதை இன்னும் பகிர்ந்துருக்காங்களா?
இல்லை இது வந்து பொதுவாக ப்ரைம் மினிஸ்டரோட அந்த விஷன் அதை பற்றி பேசுவாங்க. ப்ரைம் மினிஸ்டர் வந்து அவருடைய சிந்தனைகள் அதை நாம் கொண்டு போகணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுற டீமில் அவங்களும் ஒருத்தராக இருக்காங்க, அதை பற்றிலாம் நம்ம அதிகமாக பேசுவாங்க. ஆனால் பொதுவாகவே அவங்க வந்து எப்படின்னா தனக்கு கொடுத்த வேலையை செய்கிறோம், அது என்னால் வந்தது அப்படின்லாம் இது பண்ண மாட்டாங்க. நான் ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு பாராட்டினேன், இந்த ஃபோப் வேர்ல்டு இதில் ஒரு புக்கில் வந்து உலகத்திலேயே பவர்ஃபுல் மினிஸ்டர் பவர்ஃபுல் பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பர் 16 or 16 சம்திங் அந்த ஃபோப் இதில் உலகத்தில் பவர்ஃபுல்லான ஒரு பெண்மணி அப்படின்னு வந்தது. நான் இப்போ பேசும்போது சொன்ன வாழ்த்து சொன்னேன், வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நான் பார்த்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இது வந்து எனக்கு கொடுத்த வேலையை பண்ணுறேன் அவ்வளோதான், இது வந்து காரிய நிமித்தமாக வந்தது, இதுக்கு நான் வந்து இது வந்து அதில் வந்து பெருமிதமும் இல்லை எனக்கு ஒன்றும் இதுவும் கிடையாது, இனிமேல் தேங்க்ஸு, பட் நான் என் வேலையை செய்கிறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கொடுக்கப்பட்ட வேலை, கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி உன்னுடைய வேலையை செய் பலனை எதிர்பார்க்கறன்னு சொல்கிற மாதிரி மகாபாரத்தில் அதே மாதிரி தான், கொடுக்கப்பட்ட வேலை அதனால் வந்ததே தவிர இது எனக்கு நான் செஞ்சேன் எனக்கு தான் அந்த பெருமிதம் அப்படிங்கிறத ஒரு இடத்துல கூட சொல்ல மாட்டேன். நாம் சொன்னால் கூட அதை கரெக்ட் பண்ணுவாங்க, இது இல்லை இது என்னோட இது இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த தன்னுடைய டேர்ம் முடிஞ்ச உடனே பொட்டி பொடிக்கூட உட்கார வைக்கிறாங்க பாருங்க, அடுத்து நான் மந்திரியாக வருவானா அப்படின்னு பார்க்காம, என் வேலை முடிஞ்சு போச்சு இதோ நான் ரெடி அடுத்ததுக்கு. அதே மாதிரி இது என் வேலை முடிஞ்சு போச்சு, அதோடைய பெருமைகளுக்கும் நான் காரணம் இல்லை, சிறுமைகளுக்கும் காரணம் இல்லைங்கிற மாதிரி ஒரு அன்அட்டாச்சாக ஆனால் 100% எஃபர்ட் எடுத்து செய்கிற விஷயம் இருக்குது பாருங்கள். அது நம்ம அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம், அவங்கக்கிட்ட நம்ம யாருமே கற்றுக்கணும்னு விஷயம். எனக்கு நான் அவங்கக்கிட்ட நம்ம பேசும்பொழுதுலாம் அதை நான் எத்தனையோ தடவை நம்ம ஏதாவது பாராட்டினா கூட அந்த பாராட்டை ஏற்றுக்க கூட இல்லாமல், இது இல்லை இது காரிய நிமித்தம் நடக்கிற ஒரு விஷயம், இது எனக்கு ஒன்று நான் எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சேன் அவ்வளோதான் அப்படி தான் பேசுவாங்களே தவிர, ரொம்ப நான் தான் பண்ணேங்கிற பல பேர் ஒன்றுமே பண்ணாமல் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு பேசுகிற அரசியல்வாதிகளை பார்த்துருக்கோம். இவங்க எதுக்குமே அந்த மாதிரிலாம் கிரெடிட்டே எடுத்துக்க மாட்டாங்க. அதில் தனக்கு அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களால் நடந்ததுன்னு சொன்னாலும் கூட எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையினால் நடந்தது, இதுக்கு எனக்கு ஒன்றும் இது இல்லை அப்படின்னு பேசுவாங்க. ஸோ இந்த குணங்கள் ரொம்ப பாராட்டத்தக்க குணம். தமிழ்நாட்டு தலைமைகள் ஆளுமைகளை பற்றி அவங்க ஏதேனும் பகிர்ந்துருக்காங்களா சார், அரசியல் தலைவர்களை பற்றி அவங்க ரசிக்கும்படியான தலைவர்கள்? கேஷுவலாக பேசுவோம், அப்படிலாம் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படி அப்படின்னு இல்லை, பட் எல்லாரை பற்றியும் எஸ் பேசுவார்கள். நிர்மலா சீதாராமன் அவர்கள், அவர்கள் திறமைக்கும் அவர்களுடைய உயரத்திற்கும் அவங்க இப்போ இருக்கிற பொசிஷன் இது பெரிய உயரம், இன்னும் அவங்க மேலே போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுனும்? சட்டம் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்லலே, எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்த்துருக்குறோம், கொஞ்சம் யூனிக்காக இந்த மாதிரி இவ்வளோ பொறுப்பில் இருந்தும் கூட அதெல்லாம் நம்ம தலைக்கு ஏற்றிக்காமல் இருக்கிறதுங்கிறது எல்லாராலையும் நடக்காது. ஸோ அப்படிப்பட்ட தலைவர்கள் இன்னும் பெரிய பெரிய பொறுப்பில் வரும்பொழுது அது அவங்களுக்கு நல்லதோன்றதெல்லாம் இல்லை, நாட்டுக்கு நல்லது. இந்த மாதிரி பொறுப்பாக இந்த மாதிரி மனிதர்கள் நாட்டினுடைய முடிவுகளை எடுக்கின்ற பொறுப்புகளை இருக்கும் பொழுது அது நாட்டுக்கு நல்லது. ஸோ ஒரு அந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்க பல இன்னும் பல பல பொறுப்புகள் வரணும், நாட்டுக்கு நல்லது செய்யணும், அவங்களுக்கே அந்த குணம் உண்டு, இன்னும் நிறைய அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க பிறந்தநாளுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறதுனா சொல்லி, எனக்கு வந்து ஆக்சுவலி அவங்க பிறந்தநாளை பெருசாக அவங்க கொண்டாடுறதான் நான் பார்க்கல, எனக்கு கூட ஒரு வாட்டி இது பண்ணும்பொழுது அவங்க அதை செலிப்ரேட் பண்ணுறவங்க பண்ணுறவங்க இல்லை இப்போ செலிப்ரேட், ஆனாலும் அவங்களுடைய பிறந்தநாளுக்கு ஒரு தம்பியாக திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அவர்கள் பல்லாண்டு காலம் மிகச்சிறந்த அளவில் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நாட்டுக்கு பல நல்ல விஷயங்களை செய்யணும் என்று நான் வணங்குகின்ற சர்வ வல்லமை படைத்த இறைவனை வேண்டுகின்றேன். உங்களோடு சேர்ந்து ஆதன் தமிழும் அவர்களை வாழ்த்துகிறது, அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.